ஆப்ரல் ரெண்டாம் தேதி ரஷ்யாவோட கேர்ஸ் ஒப்ளாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரிஃபைனரி மேல ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு இதனால அங்கே தீப்பிடிச்சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அவ்வளோ சொல்லப்பட்டு வருது அதுக்கப்புறம் இந்த தத்திரிஸ்தான்ல நடந்த அந்த ட்ரோன் தாக்குதல் அந்த ஆயில் ரிஃபைனரியில் நடந்தது இல்லையா இதுக்கு காரணம் வந்து உக்ரைன் தான் அப்படிங்கிற தெரிஞ்சிருச்சு இப்போ உக்ரைன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எந்த விஷயமும் வந்து வேற நாடுகள் கொடுத்ததில்லை எல்லாமே எங்களோட ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க அவங்களே தயாரிச்சிட்ருவோன்னு யூஸ் பண்ணி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் சொல்லிக்கிறாங்க சரி ஓகே ரஷ்யாவுக்கு இழப்புகள் இருக்கு ரஷ்யாவோட ஆயில் ரெஃபனரிஸ்லாம் பாதிப்பு இருக்கு அப்படி இருக்கிறதுனால ரஷ்யாவோட எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்கு ரஷ்யாவோட எக்கனாமிக் ப்ராப்ளம்னா இப்போ நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்லை ரஷ்யாவோட ஆயுதம் தயாரிக்கும் ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் கம்மியாயிடும் இதுதான் இங்கே இருக்கு கூடிய ஒரு சாராம்சம் அதை குறி வச்சுதான் உக்ரைன் வந்து இது போல தாக்குதல் பண்ணிருக்காங்க புரிஞ்சுக்க முடியுது ஆனா இப்போ உக்ரைனோட இந்த எனர்ஜி சப்ளை பண்ணிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் டீடெக் இப்போ இவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா எங்களோட எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டியில் எண்பது சதவீதத்தை இழந்துட்டோம் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய ஜெனரேட்டர்ஸு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்துக்கிறாங்க டெம்பரரியாக இந்த ஃப்ரண்ட்லைனுக்கு வேணுங்கிற கரண்ட் ஜென்ரேஷன் சோர்ஸஸ் இது போல விஷயங்கள்லாம் செஞ்சுக்க முடியும் அணு உலையிலேருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை வச்சு உக்ரைனால பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்குறது போல சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எப்போ இந்த அட்டாக்ஸ்னால் கொஞ்சம் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆகி ரஷ்யாவோட அணு உலை மேலேயோ ரஷ்யாவோட எனர்ஜி கிரிட்டு மேலே அடி உழுகுதோ ரஷ்யாவுக்குள்ளே ஏதோ ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை மாறும்போது ரஷ்யாவோட ரிட்டாலியேஷன் உக்ரைனால் தாங்க முடியாது அப்படிங்கிறது போலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அது அணுவாயுத போருக்கு போயிடும் அதை கொஞ்சம் பார்த்தா செயல்படுத்தணும் உக்ரைன் அப்படிங்கிறாங்க ஏன்னா உக்ரைனோட ட்ரோன்கள் ரஷ்யாவோட அணு உலை மேலெல்லாம் பறந்துட்டு இருக்க அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி ஜென்ரேட்டர் ஸ்மெல்லாம் அடி விழுந்துட்டுருக்கு அணுவலை தான் அடிக்க கூடாது அதுக்கு ஜென்ரேட் பண்ணுற சோர்ஸஸ் அடிக்கலாம் இல்லையா இதனால ரஷ்யாவுக்கு அது மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும் எக்கனாமியில் நிறைய லாஸ் வரும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது அந்த ஒரு காரணத்தினால ரெண்டு தரப்புலயும் இந்த எனர்ஜி வர ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இது எந்த இடத்துல போய் முடிய போகுது அப்படிங்கிறத இருந்தால் பாக்கணும் இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவில் இருக்க போது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செந்தல் இது உங்கள் செந்தல் டிஃபன்ஸ் ரஷ்யா மூணு லட்சம் ஜூன் மாசத்துக்குள்ள மொபைலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற உக்ரைனோட அதிபரான அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த மொபைலைசேஷன் திட்டம் ரஷ்யா செய்யறாங்களோ இல்லையோ அவங்க செய்வாங்கன்னு சொல்லிட்டு இவர் செய்யறாருப்பா நிறைய திட்டங்கள் போடுறாரு அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா சமீப காலமா நம்ம பார்த்துட்டு ரெண்டு நாள செய்திகள் அவரோட ஏஜுக்கு போடக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கம்மியாயிட்டே வருது இருபத்தேழு இருந்து இருபத்தஞ்சுக்கு மாறிது அது இன்னும் கம்மி வருது பதினெட்டு வயசு இருக்கிறவங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல மொபைலைசேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் மாறிட்டு இருக்கு அது கூடவே இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை கொடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா போய் இது போல அவங்க அன்பிட் சர்டிஃபிகேட்டுங்க ராணுவ சர்வீஸ்க்கு அப்படின்ற வாங்கியிருக்கிற சர்டிஃபிகேட்லாம் திரும்பவும் போகணும் அது போல ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவர் மாற்றிக்கிறாரு இது மொபைலைசேஷன்லால இது போல சொல்லி சொல்லி சரி ஓகே இப்போ உக்ரைன் வந்து அதிகமான மொபைலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் என்ன ரஷ்யா தான் ரஷ்யா அதிகமாக மொபைலைஸ் பண்ணுறாங்க அவங்க பெரும் அளவில் தாக்குறதுக்காக ஏதோ திட்டம் வச்சுக்கிறாங்க அதனால நாங்கள் தாக்குறோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலேருந்து சொல்கிற மாதிரி தான் இது தெரியுது அது மட்டும் இல்லாமல் இப்போது அனலிஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் உக்ரைனோட அந்த டிஃபென்ஸ் லேயர் இருக்கு இல்லையா அந்த டிராகன் டீத்து இதெல்லாம் வச்சு பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த சுமி கற்கி பகுதியில் அதை வந்து எடுத்து வேரியேஷன் காமிச்சுக்கிறாங்க எங்க ரஷ்யாவோட டிராகன் டீத்துக்கும் உக்ரைனோட டிராகன் டீத்துக்கும் பாருங்க வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது போல எடுத்து வச்சு வித்தியாசம் காமிச்சுட்டு இருக்காங்க இதை வச்சு நம்மளா புரிஞ்சுக்க முடியுது ஊழல் அப்படிங்கிறது வந்து உக்ரைன்ல எந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குன்னு எனப்பா இன்னுமா ஊழல் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குதுங்க இருக்குதுன்னு சில சொல்றாங்க பட் ஆனால் எப்படி என்ன ஏதுங்க தெரியல அது உக்ரைன் இதுக்கு மேல செய்யக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா உக்ரைனுக்கு வரக்கூடிய ஆயுதங்கள்ல மிஸ் ஆயிருது காணாமல் போயிடுது அப்படிங்கிறது போல நேட்டோ சொல்லிட்டு இருக்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் கன்ஃபார்மான தான் என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியும் அப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் இந்த நாட்டோ வந்து டைரெக்டாக உக்ரைனுக்கு உதவுற வேலையை வந்து கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க இல்லையா அது போட்டு நம்ம சொல்லியிருந்தோம் உக்ரைனை நாட்டோவில் சேர்த்துனா பிரச்சனை நேட்டோ கொண்டு போய் உக்ரைனோ சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரேம்ஸ்டின் மீட்டிங் இருக்குது ராம்ஸ்டீன் மீட்டிங் ஃபார்மேட்டில் வழியாக தான் உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள்ல ஒண்ணு ஊடி உட்காந்து பேசி அந்த இடத்துல பேசி உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்கள் எப்படி கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் டிஸ்கஸ் பண்ணி ஆயுதத்தை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த ராம்ஸ்டிங் மீட்டிங் ஃபார்மேட்டிய நேட்டோ கீழே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது போல சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க இது இதனால வச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது சமீப காலமா சில நாடுகள்லாம் இந்த நாட்டோல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஜிடிபி வந்து ரெண்டு சதவீதத்தை கூட முழுமையா ஒதுக்க மாட்டேறாங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ எல்லா நாடுகளும் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கிக்கணும் ஜிடிபி ல இருந்து ஒதுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க அவர்கள் என்ன சொன்னாரு ரெண்டு சதவீதம் கூட நீங்க கொடுக்கல அப்படின்னா நாங்க வந்து நாட்டோல வெளியே போயிடுவோம் நாங்க பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினார் அடி அந்த நாடு அப்படிங்கிறது போல என்கரேஜ் வந்து அமெரிக்கா இதுல டைரக்டா இன்வால்வ் ஆகக்கூடாது இருக்கே தவிர ரஷ்யாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஏன்னா அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தெளிவா புரிஞ்சுக்கலாம் ரஷ்யா நிப்பாட்ல அப்படின்னா ரஷ்யா ஸ்டாப் பண்ணல அப்படின்னா கண்டினியூஸாக நான் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுப்பேன் உக்ரைன் நிப்பாட்ல அப்படின்னா நான் உக்ரைன் கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்னன்னா இவர் சீஸ் ஃபயர் தான் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சரி ஓகே இவரோட மைண்ட் செட் இருக்கட்டும் ஆனால் இவர் நாட்டோலேருந்து வெளியே வரேன் அப்படி வரேன் இப்படி வரேன்னு அவர்களை ஒரு பூதமாக காமிச்சு இது போல் வேலைகள்லாம் செய்ய வைக்கிறாங்க நாட்டோ நாடுகளை அப்படிங்கிறதோட ஒரு தரப்புலேருந்து அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க பட் ஆனால் இப்போ விஷயத்துக்கு வரேன் இப்போ எல்லா நாடுகளும் ஜிடிபி ரெண்டு பர்சன்டேஜ் கொடுக்கும்போது நாட்டோட டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அமெரிக்கா டேரெக்டாக ஆயுதம் கொடுக்கணும்னு நேடில்லை நாட்டோனாலேயே ஆயுதங்களை வாங்கிக்க முடியும் ஆயுதங்களை வாங்கி உக்ரைனுக்கு இதுக்கு மேலே கொடுக்க முடியும் அதனால அதிகமான ஃப்ளோ ஸ்ட்ரீமாக ஸ்டெடியாக வந்து உக்ரைனுக்கு கிடச்சிட்டே இருக்கிறதுனால உக்ரைன் தொடர்ந்து இந்த போரில் இருந்துக்கிட்டே இருக்கலாம் இது எந்த ஒரு மாற்றமே இருக்காது அதனால் இந்த மாதிரியான ஃபார்மேட்டுக்கு போகிறதுக்காக தான் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு பூதத்தை காமிச்சுட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஏன்னா இப்ப இருந்தே நேட்டோல இருக்கக்கூடிய நாடுகள் அதுவும் முக்கியமா யூகே யூகேவோட ஃபாரின் செக்ரட்டரி இருக்கிறா இல்லையா அவர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது எங்க நாட்டோ வாங்க உக்காந்து நீங்கள் இதுக்கு மேலே ஆட்டில் வாங்கி நீங்களும் வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க அதாவது நாட்டோல இல்லாத ஒரு நாடுக்கு நாட்டோ ஏங்க பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி அதில் அப்போ என்ன உக்ரைன் நாட்டோவில் இருக்காங்களா அப்படிங்குறது ஒரு கேள்வி வருது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த எஸ்கலேஷன் இப்போதைக்கு முடியவே வாய்ப்பு இல்லை ரஷ்யா தோல்வி ஒத்துக்கிற வரைக்கும் இது நடக்கும் இவங்க தோல்வி ஒத்துக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை ஐம்பது நாடுகள் இருக்காங்க நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்தோனியா தரப்புல இருந்தாலும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உக்ரைனுக்கு உதவக்கூடிய விஷயத்துல எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது எந்த ஒரு லைனுமே இருக்க கூடாது ரெட் லைன்லாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அதெல்லாம் இதுக்கு மேல கிடையாது உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் உதவலாம் இந்த பிரச்சனை கிரீமியால மட்டும் இருக்காது இதுக்கு மேல ரஷ்யாக்குள்ள போகணும் ரெட் லைன் அழியுங்க அப்படின்னு பீட்டர் பவேல் அவர்கள் செக்கோட அதிபர் சொல்லியிருந்தார் இல்லையா அவர்களும் இதுதான் சொல்லியிருந்தாங்க தெளிவா இருக்கிறாங்க இந்த பிரச்சனை ரஷ்யாக்குள்ளேயும் போகணும் ரஷ்யாவை ஃப்ரண்ட் லைனை கொலாப்ஸ் பண்ண விடணும்னா ரஷ்யா சண்டை நடக்கணும் கிரீமியால சண்டை நடக்கணும் சோ இது போல நாட்டோ வந்து இதுக்கு மேல ஸ்ட்ரீம் லைனா உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது உக்ரைன்ல அதிகமான வீரர்கள் இப்போ கம்மியான வயசு இருக்கிறவங்க கூட எடுத்து ட்ரெயின் பண்றாங்க வீரர்களாக தயார் பண்ணி இந்த சண்டை தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம் இந்த பதிவு அப்படினு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பிடிச்சு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருந்துக்கொண்டா நம்பிக்கை அடுத்த பையில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பை பை